என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது கட்டுரை எழுதுதல் கட்டுரை எழுதுதல் கட்டுரை எழுதுதல் என்னும் பிரிவில் இருந்து ஒரு கடிதத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன தலைப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா சென்று வந்த அனுபவத்தை உன் நண்பனுகிட்ட நீ பகிர்ந்துக்க போற சுற்றுலா சென்று வந்த அனுபவம் குறித்து உன்னுடைய நண்பனுக்கு நீ ஒரு கடிதம் எழுதுகிற அந்த சுற்றுலா எப்படி போகும் போ நம்ம போவோம் நண்பர்கள் மற்றும் ஆசிரியரோட போகிறோம் போய் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு போகிறோம் தஞ்சை பெரிய கோவில் அந்த தஞ்சை பெரிய கோவில் வீட்டில் இருக்கக்கூடிய இறைவன் பேர் என்ன பிரகதீஸ்வரர் அப்போ நாம் எதுக்கு போகிறோம் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு செல்கிறோம் அங்கே போய் நந்தியையும் சிவனையும் வழிபடுறோம் அந்த அனுபவத்தை அந்த கோவிலை பற்றிய தகவலையும் அந்த நந்தியை பற்றிய தகவலையும் தான் உங்கள் நண்பன்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க சரி இப்போ நம்ம கடிதத்துக்கு வரோம் நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஃபஸ்ட்டு ஈரோடு அதாவது ஊர் பேர் எழுதணும் அது நீங்கள் எந்த ஊர் பேவனாலும் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் நாள் அன்புள்ள நண்பனுக்கு வணக்கம் இங்க அனைவரும் நலம் அங்கு அப்பா அம்மா தங்கை ஆகியோர் நலமறிய ஆவல் என்ன சொல்லணும் புரியுதுங்களா அன்புள்ள நண்பனுக்கு வணக்கம் இங்கு அனைவரும் நலம் எங்கள் வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்பா அம்மா தங்கை ஆகியோரின் நலமறிய ஆவல் இது நலம் விசாரிக்கிறது அடுத்ததா நான் என் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தேன் அது குறித்து இக்கடிதத்தில் எழுதுகிறேன் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா நானும் என் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களோட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அது குறித்த செய்தியை தான் இப்போ இந்த கடிதத்துல எழுத போறேன் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலைகள் இல்லா இடத்தில் எவ்வளவு பெரிய கற்கோவில் மலைகளே இல்லாத இடம்தான் தஞ்சாவூர் தஞ்சை அங்க எவ்வளவு பெரிய ஒரு கற்கோவில் அதுவும் உலக புகழ்பெற்ற கோவில் அதுவும் எப்படிப்பட்டது உலக புகழ்பெற்ற கோவில் ஒற்றைக்கல் நந்தி உள்ளம் கவர்ந்தது அந்த கோவிலோட அழகு என் நம்ம உலக புகழ்பெற்றதாக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஒரு நந்தி இருக்குது அது ஒற்றை கல்லாலான நந்தி அது உள்ளத்தை கவரும் விதமாக இருக்கிறது இந்த கோவிலும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நந்தியும் ராஜராஜ சோழன் பெருமைக்கும் கலையின் அருமைக்கும் அது ஒரு கலை என்ன சொல்லுறாங்கன்னு தெரியுதுங்களா ராஜராஜ சோழனுடைய பெருமைக்கும் கலையின் அருமைக்கும் ஒரு கலை களஞ்சியமாகும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறோம் அதாவது எழுதக்கூடிய தாலின் புறத்தில் ஊர் பேரும் நாளும் குறிப்பிடுறோம் இடதுபுறத்தில் அன்புள்ள நண்பனுக்குன்னு சொல்லி தொடங்கி நம்ம நலம் விசாரிக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எதை பற்றிய தகவலை நம்ம இன்றைக்கி கலந்து பேச போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம் அடுத்ததாக கோவிலினுடைய சிறப்பு பற்றி சொல்லிருக்கிறோம் இல்லையா அங்கே வந்து எப்படி சுற்றுலா சென்றோம் அதாவது பேருந்தில் மகிழ்ச்சியோட சுற்றுலா சென்று வந்தோம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிக்கிறோம் அதற்கு பிறகு அதாவது ஏடினு இறுதியில் வலதுபுறத்தில் இப்படிக்கு உன் அன்பு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் இப்படிக்கு உன் அன்பு நண்பன் எழுதி உங்கள் பேர் எழுதுங்க புரியுதுங்களா அதே போல் அடுத்ததாக இடதுபுறத்தில் உரைமேல் முகவரி உரைமேல் முகவரின்னா என்ன ஒரு கடிதம் எழுதுகிறோம் அதை நம்ம அனுப்புகிறோம் இல்லையா அந்த அனுப்புகிறவங்களோட முகவரி அதாவது யாருக்கு இந்த கடிதம் சென்றடையணுமோ அவங்களோட முகவரி அது இப்போதும் உரைமேல் முகவரி அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் அவங்க அப்பா பேர் எந்த ஊர் எந்த பேர் எந்த ஊர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எழுதணும் இப்போது நாம் கடிதம் எழுதி முடிச்சாச்சு இந்த கடிதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊர் மாற்றிக்கலாம் நீங்கள் கோவில் மாற்றிக்கொள்ளலாம் அதன் பிறகு உரைமேல் முகவரியில் உள்ள முகவரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த கடிதத்தை படித்து வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்புவோம் நன்றி வணக்கம்